श्रीमते श्रीवराह महादेशिकाय नमः। श्रीमते रंगरामानुज महादेशिकाय नमः। श्रीमते वेदांतरामानुज महादेशिकाय नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकार महादेशिकाय नमः। श्रीमते बकुलभूषण महागुरवे नमः। श्रीतरंगमनंदिनी हेमाब्जनायिका समेत श्रीदेवनाथ परब्रह्मणे नमः। श्रीमान वेंकटनाथार्य कविताकिकेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां चदाहृति। श्रीरंदुतूपुतिरुवेङ्कटमुडयान् पारंदच्चोन्नपडमुडियुळ् ओर्वन्दुतानेयमयादो तारणियल् वाळ्वार्कु वानेरप्पोमळवुं वाळ्वु। श्रीमते निगमांत महादेशिकाय नमः। இப்போ ஆஸ்திகாஷ்ய ஸ்துதி ஸ்லோகம் 9 ஸ்லோகம் வரைக்கும் கேட்டிருக்கோம். சுவாமி தேசிகன் அனுக்கிரகத்திலே கீ ஸ்லோகமான துவாமேவாகு கதிஜிதபரே துவப்பிரியம் லோகநாதம் அப்படின்னு ஸ்லோகத்தில் என்ன சாதிச்சார்னா, விஷ்ணுன்னு ஒரு ரூபந்தான் இருக்குது, இல்லை ஸ்ரீனு ஒரு ரூபந்தான் இருக்குது, ரெண்டும் ஒன்று தான், வேறு வேறு பிம்பங்கள் கிடையாது, அதனால இரண்டிற்கு தாயார்னு ஒருத்தர் இருக்கா பெருமாள்னு ஒருத்தர் இருக்கான்னு சொல்லாதீங்கோ அப்படின்னு சொன்னதுக்கு உண்டான சுவாமி சித்தாந்த ஸ்தாபிதத்திலே ரெண்டும் சரண்ய தம்பதிகளே நமக்கு உத்தேசம்னு சாதிச்சு, அதாவது விக்கிரக பேதம் ஆத்ம பேதம் ஒன்று அப்படின்னு சொன்னார். இப்படியாகிய இந்த பிராட்டி தனியாயிருந்தும் பெருமாளை சேர்ந்தும் அனுகிரகம் பண்ணா, புருஷகார பூதையா மட்டும் இல்லாத உபாயத்திலையும் சேஷித்துவத்தை காட்டுறான்னு சொன்னி பட்ட ஸ்லோகத்தை எடுத்து நமக்கு நிர்வாகம் பண்ணார். மேலும் பாஷிகாரருடைய கத்திய ஸ்லோகங்களும் நமக்கு அனுகிரகம் பண்ணார் இல்லையா. இப்போ இந்த சரண தம்பதியை பிரிச்சாக்கா நமக்கு என்ன ஏற்படும்னா, ராவணாதிகளைப் போலே ராவணன் பட்ட பாட்டை நான் பட வேண்டும் அப்படின்னு அந்த கீ ஸ்லோகத்திலே காட்டினர். இப்போ ஸ்லோகம் 10 இந்த ஸ்லோகத்தை என்ன சாய்க்கிறார்னா, आपन्नार्ति प्रसमनविदौ बद्ध दीक्षस्य विष्णोः आसख्यत्वां प्रियचकरे वैभवत्योपपन्नां प्रादुर्भावैरपि समधुनः प्रादमन्वीयसे त्वं दूरोक्षिप्यैरितव दुरता दुद्धराते तरङ्गैः तरङ्गैः அப்படின்னர். சமுத்திரத்திற்கு சமுத்திர மொத்தமும் திருப்பாக்கடல்னு சொன்னால், சமுதிரத்திலேருந்து ஒரு துளி வெளியில் ஒரு என்ன சொல்ற அலை வந்து கரைக்கு வந்துடுது, அப்போது அது சமுத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. அதே போல பெருமாள் மட்டும்தான் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அதில் பிராட்டி இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இதில் முக்கிய விசேஷம் என்ன அப்படின்னா, ஆபன்னார்த்தி நம்மளுடைய தாசபூதருடைய வினை அதை அறுக்கிறதுக்கு அறுக்கிறதுக்கு ஆபன்னார்த்தி பிரசம நவிதௌ நீக்கிறதுக்கு பத்த தீக்ஷ விஷ்ணோஹோ. பத்தம்னா கங்கணம் கட்டிக்கிறா பெருமாள் மட்டும் இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்து கங்கணம் கட்டிண்டு ஒரே அபிப்பிராயம் ஐகமத்யோ பபன்னாம். ஒரே அபிப்பிராயம் எது, எதில் ஒரே அபிப்பிராயம்னா, நம்மளுடைய வினையை போக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே புத்தியாக இருக்கா, ஒரே ஞானத்தோடு இருக்கா. பிரகசாச்சாரியம் அப்படின்னு தர்மபத்னியாக இந்த பிராட்டி அவதாரம் பண்ணுறா. அது எப்படி இருக்குன்னா, இப்போது இல்லை அவள் வரலன்னு சொன்னால், பெருமாளோட சேர்ந்து அவதாரம் பண்ணலன்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்னா, சமுத்திரத்துலேருந்து அந்த அலை வந்து கரையில் வந்து ஒதுங்கிறது, கரையில் ஒதுங்குற அந்த தீர்த்தம் சமுத்திரம் இல்லைன்னு சொல்ல முடியுமா என்ன. அதனால் பெருமாள் வைகுண்டத்தை விட்டு இங்கே ஒரு அவதாரம் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பண்ணான்னா, பிராட்டியும் அவதாரம் பண்ணுறா, சேர்ந்து வரல, வேறு வேறு இடத்துல இருந்தால் அது இல்லைன்னு ஆகிடுமான்னு. நடு கடல் தான் கடல், ஓரத்திற்கு தீர்த்தம் கடல் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையே. இப்போ திருப்பாக்கடல்னா திருப்பாக்கடலில் மத்தியஸ்தில் மட்டும்தான் பால் தித்திப்பு இருக்கும், கரையில் உறங்க அந்த துளி இருக்கே கரையிலேருந்து உறங்க அந்த அலைகளில் அந்த பால் தித்திப்பு இருக்காதானே. அந்த மாதிரி பிரான் வேறு வேறு இடத்துல அவதாரங்கள் பண்ணாலும் பிராட்டியும் சேர்ந்து பண்ணுறா, அவளும் சேர்ந்த தத்துவம் தான், பிரானோட வரலன்னு சேர்ந்து வரலன்னு சொல்ல முடியாது. எல்லா அவதாரங்களையும் பிராதுர்பாவைரபி எல்லா அவதாரங்களிலேயும் சமதனுகு சரியான உருவத்துடன்
நமக்கு அனுகூலம் பண்றதுக்காக இவள் அவதாரம் பண்றான்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தம். தாசபூதர்களின் வினய போக்குவதில் இருவருக்கும் ஒரே அபிப்பிராயம் உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது ஒரே அபிப்பிராயம், கங்கணம் கட்டிண்டு அபிப்பிராயம் மட்டுமில்ல காப்பாத்துறதுலயும் இவா வந்து தான் நீ நான் நீனு போட்டி போட்டுன்னு பண்றா. ஒவ்வொரு அவதாரத்திலையும் சேர்ந்தே சேர்ந்து அவதாரம், எப்படி ராமாவதாரத்தில் அவர் வந்து ஒரு பாயசத்தை வியாஜியமாக வச்சுன்னு பெருமாள் அவதாரம் பண்ணார், அதே மாதிரி ஜனகபுரியிலேயே ஜனகபுத்திரியாக இவளும் அயோனிஜையாய் அவதாரம் பண்ணான்னு முன்னே பார்த்தோம். நம்ம தாசபூதாளை காப்பாற்றுவதிலே ஒரு சங்கல்பம், பெருமாள் கைவிட்டாலும் விட்டுடுவான் நான் விடமாட்டேன், பிராட்டு விட்டாலும் விட்டுடுவான் அவன் விடமாட்டேன்னு பிராணம், நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு நமக்கு வந்து இது பண்ணுறா. முதலே சொன்னோம், சீதா பிராட்டி தனக்கு துன்புறுத்த அந்த ராட்சசிகளை கூட இவள் அனுகிரகம் பண்ண விசேஷமானது அந்த சிறிய திருவடிகிட்டே காட்டினான். அகிஞ்சன் அபராஜ்யதை, யார் தாமோ தப்பு பண்ணல, அவா என்ன எனக்கும் அவளுக்கும் விரோதம் இல்லை, தன்னுடைய எஜமானன் சொன்ன காரியத்தை இவா பண்றா, இவாளுக்கும் எனக்கு என்ன விரோதம், அவளுக்கும் எனக்கும் எந்த விரோதமும் இல்லைப்பா, அதனாலே அவளை ஒன்றும் பண்ணாது, அவா ஒரு தப்பும் பண்ணலேன்னு பரம காருண்ணிகத்தோட சொன்ன வார்த்தை சீத்தையோட வார்த்தை. ராமன் சொன்னது என்ன, சரிடா தப்பு பண்ணிட்டான் அவன், சரி அவன் வந்து மன்னிப்பு கேட்டா மன்னிச்சுடுறன், விபீஷணன் தான் வந்தான் இல்லை, எதிவா ராவண சுயம்னு சாதிச்சார் பெருமாள், ராவணனே இங்க வந்து நீ வேறு மால்வேஷம் வந்து நின்னாலும் தப்பு பண்ணிட்டேன்னு சரணாகத்தின்னு சொன்னான்னா அவனை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், பிராட்டை கூட்டி வந்துடுவேன், என்ன சண்டை போட்டு அவனை கொல்லணுன்றது என் எண்ணம் இல்லை, தப்பு திருத்திட்டான்னாக்கா அவனுக்கு வந்து மன்னிப்பு கொடுத்துட்றேன்னு சாதிச்சார். அனைத்துலகம் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்ன பயம் எந்தடைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓரடையாளம் அப்படின்னார் பெரியாழ்வார். பிராட்டியருடைய திருமாவை தீண்டின அந்த காகத்துக்கு கூட எல்லா லோகத்தையும் சுத்திட்டு வந்து சரி சண்டகாரங்காலே விழுந்துடலான்ட்டு வந்து ராமன் தான் கதின்னு வந்து விழுந்தது, விழுந்தது கூட கோணலா வந்து விழுந்ததுன்னு சொல்லுவா. அதுக்கு பரம காருணையான அந்த பிராட்டி ஒரு புருஷகாரம் பண்ணி அந்த பொம்ம சரணாகதி பண்ணான்னு திருப்பி விட்டாள் அந்த காகத்தை பெருமாள் திருவடியை நோக்கி. இப்படியாகி அவள் ரெண்டு பேரும் ஒத்தர் ஒத்தர் போட்டி போட்டுக்கொண்டு அந்த காகத்துக்கு அன்னைக்கு உயிர்ப்பிச்சு வழங்கினா இல்லையா, பண்ண தப்புக்கு ஒரு சின்ன பனிஷ்மெண்ட்டு, ஒரு கண்ணடுவே செய்த காகுத்தன்னு பெருமாள் ஒரு கண்ணன் மட்டும் அறுத்து விட்டுட்டார் அன்னைக்கு. அப்படியாகி நம்ம பண்ணுற அந்த பாவம் பெருமாள் கண்ணுக்கு தெரியாமல் போகிறது, அவிஜ்ஞாதா அப்படின்னு சகஸ்நாமத்தில் ஒரு பதம் வருது, நாம் பண்ணுற பாபமானது தெரியாது. ஒருவேளை பிராட்டியே பெருமாள் நம்மளை பற்றி புகார் சொன்னாலும் பெருமாள் என்ன பண்ணுவார், தன் அடியாதிரத்தகத்தை தாமரையால் ஆகிலும் சிதைகுறைக்கு மேல் என் அடியார் எது செய்தார் செய்தாரேல் நன்று செய்தார் என்பர் போலும் சொல்லிட்டு அப்படி பத்த பண்ணுதான் பண்ணிட்டு போறான், என்ன தான் பண்ணாம்பா, நீயே அவனை பற்றி எங்கிட்ட குத்த சொல்றேன்னு பெருமாள் கேட்பாராம். இது பெரியாழ்வா சாதிக்கிறேன், தாமரையால் ஆகிலும் சிதைகுறைக்கு மேல் என் அடியார் அது செய்யார், அவன் செஞ்சிருக்க மாட்டானே, நான் தப்பு பண்ண மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி தப்பு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு பெருமாள் வந்து பிராட்டிக்கு சொல்ற வார்த்தைக்கு பறிஞ்சுன்னு நமக்கு பறிஞ்சு ஜீவாத்மாக பறிஞ்சுன்னு பேசுகிறேன் அந்த இடத்துல, அதுதான் அவிஜ்ஞாத்தான் பேர். ஆனால் பிராட்டி சங்கல்பம் என்னன்னா, நம்ம பண்ணுற தப்பானது பெருமாள் கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு வாழாம், பெருமாள் கண்ணை நம்ம பண்ணுற தப்பு கண்ணை மறைச்சிடணும், பெருமாள் திருஷ்டியில் நான் தப்பு பண்ணுறேன் என்று தெரியக்கூடாது, இதுக்கு பிராட்டி உபகாரம் பண்ணுறான். அப்போ சங்கல்பிச்சு பாலாம், அப்போனா பார்த்துங்க ரெண்டு பேரும் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு நமக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுறா. இந்த இடத்துல சொல்கிறான், சரி பெருமான் மட்டும்தான் ராமாவதாரம் பண்ணு, பிராட்டி பண்ணலன்னா பிராட்டி ஜனகபுத்திரியாக ஜனகருக்கு அயோனிஜையாய் சீதாயாய் அவதாரம் பண்ணாள், அப்போது ரெண்டு பேரும் சேர்ந்தான பண்ணுற அவதாரம். அதான் சொன்னார் சமதனுகூன்னர், பெருமாளுக்கு சரியான உருவுடன் அவளும் அவதாரம் செய்கிறாள் ஒவ்வொரு அவதாரத்திலையும். சரி இப்போ ஒருத்தர் யஜ்ஞம் பண்ணுறார் யாகம் பண்ணுறார் அப்படின்னா பத்ரி சம்பந்தம் இருக்கணும், அது இல்லைன்னா அவள் சங்கல்பம் பண்ணிக்க முடியாது, அந்த யாகம் யாக வேதி பூர்த்தி ஆகாது. சரி சுவாமி பண்ணிட்டார். இப்போ நம்ம பார்த்துலே பார்த்தோன்னா ஒரு அக்னிசந்தானம்னா தர்மபத்னியோட உபகாரம் தேவைப்படுறது இல்லையா, அதனால் தர்மபத்னியாசகன் சொல்லி தான் பண்ணுறோம். சரி இந்த யாகம் பண்ணுற வெளியூர் போகிறார் சுவாமி, அங்கே இருக்க மாட்டாலும் இவள் ஆற்றில் தானே இருப்பான்னா அங்கேயும் இவளும் கூட சென்றாதான் அந்த யாகம் பூர்த்தியாகும்னு சொன்ன, அதை தான் திஷ்டாந்தமாக கற்றா. பெருமாள் ஒவ்வொரு அவதாரத்தையும் வேறு வேறு இடத்துல அவதாரம் பண்ணாலும்
பிராட்டியம் அவன் கூடவே சேர்ந்து அவனுக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸோட அவதாரம் பண்றாள். பிராதுர்பாவை ரவிகமதுனஹா அப்படின்னு பிராதுர்பாவை எல்லா அவதாரங்களிலும் சமதனுகு சரியான திருவருவத் விஸ்வரூபத்துடனே அவர் எதுக்கோசம் அவதாரம் பண்ணான்னா, இந்த நம்மளை மாதிரி ஜனங்கள் இருக்கா, இந்த சேதன வர்க்கங்கள் இருக்கு, இதற்கு அனுகூலம் பண்ணுறதுக்கே அவதாரம் பண்ணுறா பிராட்டி அப்படின்னு சாய்ச்சார். எப்படி யாகத்துக்கு ஒரு பத்னி முக்கியம், வெளியூரில் போய் யாகம் பண்ணாலும் அந்த பத்னி இருந்தால் தான் யாகம் நிறைவேறும் சொல்லுவோம், அப்படி பெருமாளும் பிராட்டியும் அவினாபாவேன சம்பத்தியதே பிரிக்க முடியாத ரூபமாய் நம்மளுக்கு இங்கே ஒவ்வொரு அவதார ஸ்தித்திலையும் வரா. ஆபர்ணார்த்தி அப்படின்னா நம்மளுடைய பாபத்திலேருந்து, நம்மளுடைய வினையிலேருந்து, நம்மளுடைய அந்த சம்சார கட்டத்திலேருந்து போக்கிறதுக்கு நமக்கு ஏதோ ஒரு பிராதிகூல்யம் வந்தாலும் அதை நமக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு விஷயத்தையும் ஒவ்வொரு அனுகிரகத்தையும் இவா ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கொண்டு சேர்ந்து பண்ணுறா அப்படின்னு. அதான் சொல்லிட்டு பரவதத்திலேருந்து வந்து யானைக்கு அனுகிரகம் பண்ணார். உம்பரால் அறியலாக ஒளியுளார் ஆணைக்காகி செம்புலால் உண்டு வாழும் முதலமே சீறி வந்தார் அப்படின்னு. உம்பரால் அறியலாக ஒளியுளார் ஆணைக்காகி, உம்பரில் இருக்கக்கூடியவா அவளுக்கு பெருமாள் எங்க போறேன்னு தெரியல, பரமபதத்தின் பிராட்டி மார்களுக்கும் தெரியல, டக்குன்னு கிளம்பினர். இவ ஆனைக்கந்து அருளையந்த கண்ணரா என்னை காப்பாத்துனர் அப்படின்னு கத்தித்து முதல யானை வந்து கத்தித்து முதல என் காலை பிடிச்சுட்டுப்பா. முதலையுமே அது விசுவாசம் இல்லாத கத்தின்றது, என்னன்னா தன் பலத்தை கொண்டு எப்படியும் முதலிட்டேருந்து வெளில வந்துடலான்னு மன்னித்து முடியல, அதனாலே கத்தித்து என்ன கத்தித்துனா என்னை காப்பாத்து சர்வேஸ்வரா முதலே முதலே என்னை காப்பாத்து. முப்பத்து ஒவ்வொரு அமரருக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலடான்னு திருப்பாவில் சொன்னான் இந்த விஷயத்த. கத்தும்போது யார் போறதுன்னு தெரியல, ஆனா முதலேன்னு சொல்லெடுத்து. இப்போ லோகத்துக்கு முதல் புருஷன் யாருன்னா பெருமாள். பிரம்மா பெருமை இருந்துட்டார், ருத்ரனும் பெருமை இருந்துட்டார், உடனே பெருமாள் கிளம்பினர். அரை கொலைய தலை கொலைய வந்து நின்றார்னு கருடாரூடனாய் வந்து பெருமாள் காட்சி கொடுத்து எதுனா ரொம்ப அந்த பாசுரம் தொண்டடிப்படைகளுடைய உம்பரால் அறியலாக ஒளியுளார ஆணைக்காகி சிம் புலால் உண்டு வாழும் முதலமேல், மாம்சத்தை சாப்பிட்ற முதலை இருக்கே பெருமாளுடைய பராக்கிரமம் எங்க, அந்த முதலை எங்க சுவாமி. பெருமாள் தனக்கு கொஞ்சம் மாத்திரை ராவணன் இதை மாதிரி சம்ஹாரம் பண்ண பெருமாளுக்கு ஒரு முதலையோட சண்டை போட வந்திருக்கார் சுவாமி, எதுக்கோசம் வந்தேன்னா அந்த யானையை காப்பாற்ற வந்தேர் இல்லையா, செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார் அப்படின்னார். முதலைக்கு நீர் புழுன்னு வியாக்கியானம் பண்ணா, நீரில் இருக்கிற புழு சுவாமி, அந்த புழுவை கொள்றதுக்கு சக்கரத்தை தூக்கின்னு வைகுண்டத்திலே வந்திருக்கான்னா, அவன் தன் திருவடியா ஆசிரயிச்சவாளை காப்பாத்ததுல உள்ள நோக்கு என்ன அப்படின்னா, பிராட்டி கூட தெரியாத ஓடி வந்து நிற்கிறான் சுவாமி அவன் இல்லையா. அதை போல இரண்டு திவ்ய தம்பதி தான் நமக்கு இவா போட்டி போட்டுக்கொண்டு ஒவ்வொரு அவதாரத்தையும் கூடவே அவதாரம் பண்ணி நமக்கு அனுகூலம் பண்ண அவதாரம் பண்றா. முதலமேல் சீறி வந்தார், வந்து ஆணை கண்டருளை இந்த கண்ணரா உன்னையன்னோ களைகனா கருதுமாறே என் பாவத்தையை போக்கடிக்கக்கூட வேறு களைகின்ற கண் எனக்கு எங்கே இருக்கு பெருமாளே, நீங்க ரெண்டு பேரும் தான்னு தொண்டடிப்பொடிகள் ரொம்ப அற்புதமாக சொல்ற. இப்படியான இந்த அவதாரத்தில் விஷ்ணோகோ ஷீர் அனபாயினி கூடவே அவதரிப்பவள் சொல்லிட்டு வாக்கியங்கள்லாம் சொல்றது. பர்த்தாசக இவா இந்த தேவி வந்து நமக்கு எப்படி வந்து சமுத்திரம் மொத்தமே தித்திக்குமா இருக்குமோ, அவன் மாதிரி சமுத்திர கரையிலே வந்து உடற உட அந்த அலை இருக்கே, அந்த அலையில இருக்கிற வந்து அதுல வந்து விஷயம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனாலே பெருமாள் பிராட்டி விட்டு பிரிஞ்சு வந்து அவதாரம் பண்ணாலும் கூடவே அவரும் நானும் வருவேன் என்று போட்டி போட்டு கொண்டு கங்கணம் கட்டி கொண்டு என்ன சொல்றது, பத்த தீக்ஷ விஷ்ணோஹோ அப்படின்னார் இல்லையா. கங்கணம் கட்டிக்கொண்டு பெருமாள் கூடவே பெருமாளுக்கு சரிசமமாய் அவருக்கு சர்வைய சரியான யோகதையோட அவதாரம் பண்ணி இங்க வந்து நமக்கு அனுகிரகம் பண்றா பிராட்டியார்னு சொல்லி, அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தே நமக்கு பரம அனுகிரகம் பண்றா. நான் அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்துண்டு இவன் தப்பு பண்ணல, இவன் அனுகிரகம் பண்ணுக்கும் அனுகிரகம் பண்ணுப்போம்னு சொல்லிட்டு பாஸ்கரேன பிரபாயத்தான்னு சொன்னான். எப்படி வந்து பாஸ்கரனாகிய சூரியனோட பிரபையும் சேர்ந்திருக்கோ, அதனாலடைய பாஸ்கராகிய இந்த பெருமாளோட பிரபையாகிய பிராட்டியும் சேர்ந்தே இருக்கான்னு சொல்றதான் நம்முடைய தத்துவம். அதனாலே அவதாரங்களிலேயும் இந்த
பிராட்டியார் பரரூபையான பிராட்டியார் பெருமாளோட சேர்ந்து அவளும் அவதரித்து எதுக்கு அவதரிக்கிறான் நமக்கு அனுகூலமா இருப்பதற்கே அவதாரம் பண்றா. அன்னைக்கு சீதா பிராட்டி அந்த ஹனுமார தடுக்கலனா இலங்கைய துவம்சம் பண்ணிட்டு போயிருப்பார். அதனாலே பக்கத்துல இருந்து பிரா வேற இடத்துல இருந்தாலும் இவள் அசோகவனத்தில் இருந்தாலும் அங்கேயும் தனியா ஒரு அனுகிரகம் பண்றா. இங்க ராமன் என்ன சொன்ன, ராவணனே வந்து நின்றாலும் அபயம் அளிக்கிறேன்னு சாய்ச்சார். அதனாலே இவ அவதாரமானது சரணாகதி பண்டவாளுக்கு தான் எப்பயுமே அனுகூலமா இருக்கக்கூடியவாள் அப்படின்னு காட்டுறதுக்கோசரம்தான் காட்டுறார். வேறு ரூபமா இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவதாரங்களிலேயே வந்து நமக்கு அனுகிரகம் பண்றாரத சீராப்தியிலே இருக்கக்கூடிய மத்தியஸ்த இருக்கக்கூடிய பாகவம் தித்திப்பா இருக்கும், கரையிலே விளக்கக்கூடிய அந்த தீர்த்தமும் தித்திப்பா தான் இருக்கும். ஆனால் தத்துவம் ஒன்றுன்னு காட்டுறதுக்கோசம் இந்த ஸ்லோகத்தை கொடுத்தார். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரவே நமஹா.